You're really something. Sonda the Senji comes here. Sorry, Appa, my empty Samaritan. Perilla, you can take the magic reckoning. You'll learn a soldrang. Now, Pandra magic lair. Now, yin the sonali alarm capanga. Apria, upon don't get you magic a cutter. I'll conchadi mount. அஜய் மனசுல இருக்கிற உண்மையை சொல்ல ஏன் தயங்குற எப்பவுமே உண்மைதான் பேசுவேன் எப்பவுமே போய் சொன்னது இல்லையா சொன்னது இல்ல ஒரு தடவை கூட போய் சொன்னது இல்ல ஒரே ஒரு தடவை போய் சொல்லி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன் அடி பிச்சிட்டாங்க நீ என்கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிட்ட நானும் உன்னை வதப்பேன் ना उनके डम माटे माटे, ना अधिक तैयार है वंदर क्या? कोई सोच रहा था? उनमें सोच रहा था? ये ना उनमें? इंद्रिय किकली दाका एक नई नौना। इंद्रिय किकली? ये ना सोच रहा? इंद्रिय किकली दाका एक नई नौना। अयो यान को उनमें पुरी ला कुछ पुरी रमारी सोच रहा है प्लीज। Please, Kalyan, please. Hey, Kalpana! Oh, sorry! You here? No, you're going to go to the house. Dad, I'm going to go to the house. I'm going to go to the house. ஓகே அஞ்சலி இவங்க தான் சுந்தர் சாரி ஜென்டல்மேன் எக்ஸ்கியூஸ் மீ இல்லையா ஜெய் ஓ மகளையும் மருமகனையும் பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஏன் தெரியுமா உண்மை என்னங்கறத அவங்க ஏத்துட்டாங்க வாணி அது எப்ப நீ உணர்வியோ அப்பதான் சந்தோஷமா இருக்க கம் ஆன் டார்லிங் என்ஜாய் யுவர் செல்ஃப் இந்த சந்தோஷம் ரொம்ப நல்லா அம்மா ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அவங்க மருமகன் கையில தான் சாப்பிடுவாங்க இல்லம்மா எக்ஸ்கியூஸ் மீ எஸ் சார் தேங்க் யூ வெல்கம் சார் முடிச்சிட்டேன் ட்ரெயின் எத்தனை மணிக்கு காலையில 6 மணிக்கு டவல் எங்க வச்சேன் இது ஓ அஞ்சலி நீ இப்ப சந்தோஷமா இருக்கியா ஆமாமா நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அஞ்சலி இன்னில இருந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு எந்த வாழ்க்கை வேணும்னு நீ நினைச்சியோ அது உனக்கு கிடைச்சிருக்கு ஆனா நீ திரும்பி வரும்போது எனக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் நம்புறேன் இதுல அஜயோட மருந்தெல்லாம் வச்சிருக்கேன் எப்பப்ப கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன்
நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நினைச்ச மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் அமைறது இல்ல. நமக்கு அமைஞ்சிருக்கே இன்னொன்னு நினைச்சிருக்கேன். அதுவும் சீக்கிரம் நடந்துருச்சுனா நீ என்னென்ன நினைச்ச ஒண்ணு விடாம சொல்லு. நான் நிறைவேத்தி வைக்கிறேன். உண்மையா? நான் கேக்குறத கொடுப்பியா? கேளு. சரி. எனக்கு ஒரு குட்டி அஜய் வேணும். நீ குழந்தை எப்படி இருந்தேன்னு பார்க்கணும். நீ என்ன சொல்ற? புரியல? புத்து. குட்டி அஜய் நம்ம குழந்தை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏ? முதல்ல காதல், அப்புறம் கல்யாணம், அதுக்கு அப்புறம் குழந்தை. இதுல என்ன பைத்தியக்காரத்தனம்? இம்பாசிபிள். அது நடக்காது. ஏ? உடம்பு இருக்கிற நிலைமையில என்ன ஒரு உயிரை உன்னால எப்படி சுமக்க முடியும்? என்னால முடியும். போதும், ஸ்டாப் இட். ரொம்ப பேராசப்படாத. கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு. உனக்கு நான், எனக்கு நீ, இதை விட வேற என்ன வேணும்? குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது தப்பா? தப்புன்னு சொல்ல வரல. நமக்கு பின்னால அந்த குழந்தைய பாத்துக்க யாரு இருக்கா? நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொரு உயிரோட விளையாடுறது சரியா? யோசிச்சு பாரு. நான் இத பத்தி நல்ல யோசனை பண்ணிட்டு இந்த பேச்ச இதோட விட்டுரு. This matters over. இது எனக்காக இல்ல. என்ன என்ன சொன்னே? ஒண்ணு இல்ல, என்ன அப்படியே கட்டி புடிச்சுக்கோன்னு சொன்னேன். Thank you. Thank you very much. Hi Anjali. Yeah. What news? நான் பாஸ் ஆயிட்டேன். அப்படியே? அஞ்சலி, உன்ன பிரின்சிபல் பார்க்கணுமா? உடனே போ. எங்க மார்க்ஷீட் நீ வாங்கிட்டு வந்தியா? அப்புறம் எப்படி இருக்க? இவ்வளவு வேலைக்கு போயிருந்தேன். ஏய், இப்பதான கல்யாணம் ஆயி 2 மாசம் ஆகுது. எங்க ஹனிமூன் போயிட்டு வந்திருப்பாங்க? ஹனிமூனா? அப்படினா என்ன? ஓ மண்ட. ஹனிமூனா புது மாப்பிளையும் பொண்ணும் ஜாலி வெளியூர் போயிட்டு வருவாங்க. வெளியூருக்கு தான் போணுமா? வீட்ல ஹனிமூன் நடக்காதா? ஐயோ. ஏய் அஞ்சலி, ஓலே அஞ்சலி, என்னாச்சு? அஜாய், அஜாய் சைக்கமா. அஞ்சலி, 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 என்னாச்சு? அஞ்சலி, டிரைவர் வேணா, நீ இங்க இருந்து பிரின்சிபல் பாக்கறியா? ஐயோ, சரி வா. சாரி கர்ஸ், என்னாச்சு? வா உட்கார். டிரைவர் வீட்டு போயிடுங்க, நான் சீக்கிரமா வந்துறேன். என்னாச்சு அஞ்சலிக்கு? ஹனிமூன் அப்புறம் இதாகும். ஓஹோ, ஹனிமூன் அப்புறம் என்ன ஆகும்? என்னம்மா என்னாச்சு? தெரியலம்மா, அடிக்கடி வாந்தி வருது. எவ்வளவு நாள் அப்படி இருக்கு? ஒரு 2-3 வாரமா. 2-3 வாரமாவா? நல்ல வேளை அஜய் இங்க இல்ல. ஏம்மா? ஒண்ணும் இல்ல. வா. எங்க சொல்றேன் வா. கங்கிராச்சுலேஷன்ஸ் ராஜி, நீ பாட்டி ஆக போற. அம்மா, இந்த நல்ல விஷயத்தை நான் அஜய் கிட்ட எப்ப சொல்றது? நான் எப்ப சொல்றேனோ அப்ப சொன்னா போதும். அஞ்சு இங்க வா. எஸ் பாஸ். முகம் ஏன் வெளுத்திருக்கு? வெளுத்திருக்கா? இத போய் பாத்துட்டு வரேன். உன்னை நான் கவனிச்சுக்கதான் வரேன். நீ சரியா சாப்பிடறதே இல்ல.
இவ்வளவு பெரிய விஷயத்தை அஜய் கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றியே ஏன் சொன்னா ஒத்துக்க மாட்டான் ஏன் ஒத்துக்க மாட்டான் அவன் அப்பாவுக்கு போற விஷயம் உனக்கு தெரிஞ்சா அவன் சந்தோஷப்படுவான் இல்லையா அவன் சந்தோஷப்பட மாட்டாங்க ஒரு கர்ப்பத்தை தாங்குற சக்தி அவளுக்கு இல்லைன்னு நினைச்சுவான் இதனால உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சு பயப்படுவான் இத பத்தி உனக்கு எப்படி தெரியும் அஞ்சலி சொன்னா அஞ்சலி கிட்ட இத பத்தி நீ பேசுறியா அஞ்சலி கர்ப்பமா இருக்கிற விஷயம் உனக்கு எத்தனை நாள் தெரியும் ரெண்டு மாசமா ரெண்டு மாசமா இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ இப்போதான் என்கிட்ட சொல்ற இல்ல வா உடனே இத அஜய் கிட்ட நம்ம சொல்லலாம் வா போலாம் வேணாங்க வேணாம் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க நானும் அஞ்சலியும் சந்தர்ப்பம் பார்த்து அவங்க கிட்ட இப்படியா சொல்லிடுறோம் ஓ நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஏற்கனவே இத முடி பண்ணிட்டீங்களா யோ நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன்னு உங்களுக்கு புரியலையா புரியுது ராஜ நல்லாவே புரியுது இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம பொண்ணுகிட்ட இருந்து நம்ம மறக்கிறோமே நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு பொறுமையா இருக்க நேரம் வரும்போது மெதுவா அவங்கிட்ட சொல்லிக்கலாம் நிச்சயமா அந்த நேரம் வராது நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும் ஒரு பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை எத்தனை நாளுக்கு தான் புருஷன் கிட்ட மறைச்சு வைக்க முடியும் சொல்றாச்சு முடியுமா come on tell me is it possible I don't know எனக்கு தெரியாது அது ஒண்ணு மட்டும் நிச்சயம் இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்னு அஞ்சலிக்கு தெரியும் இந்த ஆட்டத்துல நான் ஜெயிச்சே தீருவேன் பாரு பாப்போம் யார் ஜெயிக்கறாங்கன்னு முடிவு பண்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு ஹலோ இப்படி திருட்டு தரம் பண்ணா நான் எப்படி ஜெயிக்க முடியும் கம் ஆன் அஜய் விளையாட்டு தான ஆடுறோம் சும்மா டைம் பாஸ் ஏய் நிறுத்து இப்போலாம் நிறைய என்ன பலகார சாப்பிட ஆரம்பிச்சிட்ட வர வர குண்டாயிட்டே போற தொப்ப வர விழுது போ நான் உங்க பேச மாட்டேன் எங்க போற துணி மாத்த போறேன் அதுக்கே வெளியில போற நீ தான் انا தொப்பேன் சொல்லிட்டல இனிமே உன் முன்னாடி நான் துணி மாத்த மாட்டேன் ஏய் இதென்ன தனி தனி போறவ டாக்டர்ஸ் ஆர்டர்ஸ் போச்சுடா